என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி 30% தானே வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு 45% கேட்டீங்கன்னா நாங்க எங்க சார் போறது? கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா சார்? எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நாளைக்கு வரப்போற ஒரு நியூஸ் ஒன்று சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்களும் கேளுங்க. ஆர்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்று இரவு தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. தரமில்லாத பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதனால் இந்த சம்பவம் நேர்ந்தது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அவர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனர். பெல் அடிக்குது, நியூஸ் உண்மையாயிடும் போல இருக்கு. சொல்லு. ஓகே, இந்த காலத்தில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. மொத்த பணத்தையும் அரை மணி நேரத்தில் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டானே. சொல்லுங்கண்ணா. பையனுக்கு வீடு பார்க்க சொன்னேன், என்னாச்சு? நேத்து வர வழியில ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பார்த்தானே, தம்பிக்கு செட் ஆகும் போல தெரியுது. நீங்க ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சிடலாமே. சரி, அது என்னன்னு விசாரிச்சு பை. ரெண்டு நாள் போய் பார்க்கலாம்.
இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அதனால தான் டேய் நித்ரா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற பேச்சை கேட்க நான் இங்கே வரல. சாரி சார். இவன் தான் இந்த வீட்டோட கடைசி வாரிசுன்னு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணு. இந்த வீட்டை இவன் பேரில் தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு உயில் ரெடி பண்ணி என் வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை இவன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு என் வக்கீல் பார்த்துக்குவார். இவங்கிட்ட இருந்து என் பையன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஆனால் ஏ ஆபீசரே, மற்றெல்லாம் நம்ம பேசிக்கலாம், வா. யோ, உனக்கு வேண்டியதெல்லாம் எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, நீ வேலையை மட்டும் பாரு. பார்த்துப்பா.